கல்வியை மாநில அரசின் அதிகார பட்டியலுக்கு மாற்றி தாய்மொழியில் கல்வி கற்பதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பொது பள்ளி கல்வி உரிமை கோரும் மாநில பேரரங்கில் மார்க்சிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சங்கரையா வலியுறுத்தியுள்ளார். பொது பாடத்திட்டம் தொடங்கி பொதுப்பள்ளி மூலம் கல்வி உரிமை கோரும் மாநில பேரரங்கு சென்னையில் நடைபெற்றது. இந்த பேரரங்கு மூலம் மக்கள் இயக்கத்தை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சங்கரையா, கல்வி என்பது மாநில அரசின் அதிகார பட்டியலுக்கு மாற்றப்பட்டு தாய்மொழியில் கல்வி கற்பதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். சமச்சீர் பாடத்திட்டத்தின்படி வெளியிடப்பட்ட புத்தகங்களில் குறைபாடுகள் இருந்தால் அவை நீக்கப்பட வேண்டும் என்றும், குறைந்த வருமானம் உள்ளவர்களின் பிள்ளைகளுக்கு அரசு மற்றும் அரசு உதவியுடன் நடத்தக்கூடிய பள்ளிகளில் இலவச கல்வி முழுமையாக கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சங்கரையா வலியுறுத்தினார். கல்வி என்பது மாநில அரசினுடைய அதிகார பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும். அதுதான் மாநில சுயாட்சி என்பதற்கு ஏற்ற கொள்கையாகும். மாநிலங்கள் தான் தங்கள் மாநிலத்தினுடைய நிலைமைக்கு தகுந்தபடி கல்வி முறையை அமைக்க முடியும். இது ஒன்று. இரண்டாவது, இந்த சமச்சீர் பாடத்திட்டத்தில் வெளியிடப்பட்ட புத்தகங்களில் குறைபாடுகள் இருந்தால் அவற்றை நீக்கி மேலும் செழிப்படுத்தி ஆண்டுக்காண்டு முன்னேற்றமான முறையில் வெளியிட்டுக் கொள்ளலாம். ஆனால் அதை குறை சொல்லக்கூடாது, அதை பாதுகாத்து மேலும் பலப்படுத்தப்பட வேண்டும். மூன்றாவது, குறைந்த வருமானம் உள்ளவர்கள், வறுமையிலே வாழக்கூடியவர்களுடைய பிள்ளைகள், இவர்களுக்கு அரசாங்கம் நடத்தக்கூடிய அல்லது அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு நடத்தக்கூடிய பள்ளிகளில் இலவசமான கல்வி முழுமையாக கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மூணு கோரிக்கைகளும் இந்த மாநாட்டினுடைய முக்கியமான கோரிக்கை. தனியார் பள்ளிகளின் கட்டண கொள்ளையை உறுதியுடன் தடுக்க வேண்டும். பள்ளி கல்வி சட்ட விதிகளை மீறும் பள்ளிகள் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொது பாடத்திட்டம், பல்வேறு வகை பள்ளிகளை பள்ளி கல்வி இயக்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் இப்பேரரங்கில் வலியுறுத்தப்பட்டன. முன்னதாக IP கனகசுந்தரம் எழுதிய பொது கல்வி நூலை முன்னாள் துணைவேந்தர் முத்துக்குமரன் வெளியிட இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில செயலாளர் ராஜ்மோகன் பெற்றுக்கொண்டார்.